நமது உலகம் உருவான கதை. இதை அறிவதற்கு நாம் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பயணிக்க வேண்டும். பிக்பேங் தியரிபடி 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான ஒரு சூப்பர் நோவால ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் மற்றும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்றா சுற்றி கொண்டு இருந்தது. இதுதான் சோலார் நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோலார் நெபுலாவில் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் அருகில் ஏற்பட்ட சூப்பர் நோவாவோட அதிர்வலைகள் காரணமாக கான்ட்ராக்ஷனை தூண்டிவிட்டது. இதன் மூலமாக தூசு துகள், ஹீலியம், ஹைட்ரஜன் போன்ற அனைத்தும் ஒன்று சேர்ந்து உருவானது தான் புதிதாக பிறந்த ஒரு நட்சத்திரம். இதுதான் நமது சூரியன். நமது சூரியனை சுற்றி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கூட்டம் கூட்டமாக ஒரு ஒரு ஆர்பிட்டில் சுற்றி கொண்டிருந்தது. பிற்காலத்தில் இவை அனைத்துமே தனித்தனி கோள்கள் ஆகின. மற்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம பூமிக்கு வருவோம். இந்த தூசு மற்றும் கற்கள் எல்லாமே கிராவிட்டி காரணமாக பல மில்லியன் ஆண்டுகளாக ஒன்றோடு ஒன்று இணைந்து உருவானது தான் நமது பூமி. சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இவ்வாறு தான் ஒரு நெருப்பு பந்து போல நம்ம பூமி இருந்தது. அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு எரிமலையில் எரிமலை குழம்பு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நம்ம பூமி முழுக்க இருந்ததுதான். அப்போது நமது பூமியில் பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மற்றும் வாட்டர் வேப்பர் தான் அதிகமாக இருந்தது. இந்த நிலையில்தான் தியா அப்படின்ற ஒரு கிரகம் வந்து நம்ம பூமியை நோக்கி வந்தது. இந்த பிளானட்டும் கிட்டத்தட்ட பூமியை போல தான் நெருப்பு பந்தாக இருந்தது. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மார்ஸ் அளவுக்கு இருந்தது தான். இந்த பிளானட் வந்து நம்ம பூமியோட பக்கவாட்டில் ரொம்ப வேகமாக வந்து மோதிருக்கு. இதில் 2 கிரகங்களும் திரவ நிலைக்கு சென்று விட்டன மற்றும் ஸ்பேஸில் 1000 டன்னான தூசு இதனால் உருவாச்சு. இந்த தூசு துகள்கள் எல்லாம் 1000 ஆண்டுகளாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஈர்ப்பு விசை மூலமாக உருவானது தான் நமது நிலா. நமது நிலா உருவான சமயத்தில் பூமிக்கு மிக அருகில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 14,000 மைல்கள் தொலைவில் தான் இருந்தது. சுமார் 3.9 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் கூட்டம் கூட்டமாக விண்கற்கள் வந்து பூமி மீது விழுந்தது. இந்த விண்கற்கள் எல்லாம் அதனுள் கிறிஸ்டல் வடிவத்தில் ஒன்றை கொண்டு வந்தது. இதுதான் தண்ணீர். இந்த ஒரு ஒரு விண்கல்லுமே ரொம்ப சிறிய அளவு தண்ணீர் தான் கொண்டு வந்தது. ஆனால் இது 20 மில்லியன் ஆண்டுகளாக நமது பூமி மீது விழுந்து கொண்டே இருந்தது. இதன் காரணமாக நமது பூமியில் நீர் உருவானது. இதனால் நமது பூமி குளிர்ந்து 2 லேயராக மாறிச்சு. ஒன்று வந்து குளிர்ந்த லேயரான மேண்டில் மற்றும் வெப்பம் அதிகம் நிறைந்த லேயரான கோர். நமது பூமியில் உள்ள ஒரு ஒரு துளி நீரும் 1 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பதை நம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்று வந்து நமது நிலா சுமார் 14,000 மைல்கள் தள்ளி தான் இருந்தது. ரொம்ப பக்கத்தில் இருந்தனால மிகப்பெரிய புயல்கள், மிகப்பெரிய அலைகள் உருவான நாளடைவில் நமது நிலா நமது பூமியை விட்டு சிறிது சிறிதாக விலகிச் சென்று தற்பொழுது 238,855 மைல்கள் தள்ளி உள்ளது. இந்த பெரிய பெரிய அலைகள் மற்றும் புயல்கள் வர காரணம் என்னென்னா நிலாவோட தாக்கம் வந்து நீர் மீது ரொம்ப அதிகமாக இருக்கும். சுமார் 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நமது பூமியில் உள்ளிருக்கும் அந்த வெப்ப குழம்பானது எரிமலை மூலமாக வெளியே வந்தது. நாளடைவில் இவை அனைத்தும் குளிர்ந்து சிறு சிறு தீவுகளாக மாறின. மீண்டும் விண்கல் கூட்டம் நமது பூமி மீது விழுந்தது. இந்த முறை அது தண்ணீர் மட்டும் எடுத்து வரவில்லை, கூடவே இன்னொன்னையும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அது என்னன்னா சிங்கிள் செல் பாக்டீரியா. இது எல்லாமே 100 மில்லியன் ஆண்டுகளாக நமது பூமியில் வாழ்ந்தது. இந்த சிங்கிள் செல் பாக்டீரியா எல்லாமே 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் எவால்யூஷன் ஆகி சைனோ பாக்டீரியாவாக மாறுது. இந்த சைனோ பாக்டீரியா வந்து கூட்டம் கூட்டமாக வாழும். இந்த பாக்டீரியா வந்து சூரிய ஒளியை போட்டோசிந்தசிஸ் மூலமாக குளுக்கோஸாக மாற்றியது. இதில் பை ப்ராடக்டாக ஆக்சிஜனை வெளியேற்றியது. அடுத்த 2 பில்லியன் ஆண்டுகளாக நமது பூமியில் ஆக்சிஜன் லெவல் சிறிது சிறிதாக உயர்ந்தது. சுமார் 1.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தற்பொழுது பிளேட்லெட்ஸ் நகர்வு காரணமாக அந்த எரிமலை மூலமாக உருவான சிறு சிறு தீவுகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து மிகப்பெரிய கண்டத்தை உருவாக்கியது. ஆனால் தற்பொழுதும் கூட நிலத்தில் உயிர் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. தண்ணீரை விட்டு வெளியே டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 85 டிகிரி செல்சியஸ் இருந்தது. சுமார் 750 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நமது பூமியோட கோரோட வெப்பத்தினால் அந்த மிகப்பெரிய கண்டம் உடைந்து இன்ச் பை இன்ச்சாக 1 மில்லியன் ஆண்டுகளாக நகர்ந்து
தனித்தனி கண்டங்களாக உருவாகின. அடுத்தபடியாக அந்த ஒரு ஒரு கண்டத்திலையும் மிகப்பெரிய எரிமலைகள் உருவான. இவை அனைத்தும் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றியது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து தண்ணீருடன் ஒன்று சேர்ந்து அமிலமலையாக பூமி முழுதும் பெய்ந்தது. இதனால் அந்த காலகட்டத்தில் இருந்த கற்கள் எல்லாமே இந்த கார்பன் டை ஆக்சைடை உறிந்து கொண்டது. இந்த காரணத்தினால் நமது பூமியில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கும் கார்பன் டை ஆக்சைடு வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்றது தெரியும். இப்போ 85 டிகிரிக்கு இருந்த நமது பூமியோட வெப்பநிலை -60 டிகிரி செல்சியஸுக்கு சென்று விட்டது. மேலும் இதனால் நமது பூமியில் சுமார் 10,000 அடிக்கு ஐஸ் வந்து சூழ்ந்து கொண்டது. இதை தான் ஸ்னோபால் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் 650 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் எரிமலை வெடித்தது. அவை அனைத்தும் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றியது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நமது அட்மாஸ்பியருக்குள்ள ஃபில்லாக ஆரம்பிச்சு. இதன் காரணமாக நமது பூமி வெப்பம் அடைந்து சிறிது சிறிதாக இந்த ஐஸ் எல்லாமே வந்து காணாமல் போனது. சுமார் 540 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்த சின்ன சின்ன பாக்டீரியா எல்லாமே சிறு சிறு செடிகளாக இவால்வ் ஆச்சு. மேலும் இந்த ஒரு செல் பாக்டீரியா வந்து பல செல் உயிரியா ஒரு பூச்சியா உருவாச்சு. அதன் பேர் தான் ட்ரைலோபைட்ஸ். இந்த ட்ரைலோபைட்ஸ் தான் பூச்சிகளுக்கும் இறால்களுக்கும் மற்றும் தேள்களுக்கு மூதாதையர். அதே காலகட்டத்தில் விலாங்கு மீன் போல ஒரு அமைப்பு கொண்ட ஒரு உயிர் வந்து தண்டுவடத்தோடு இருந்தது. இதன் பேர் வந்து பிக்காயா. இந்த பிக்காயா தான் உலகில் தண்டுவடத்துடன் தோன்றிய முதல் உயிரினம். சுமார் 460 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நம்ம சூரிய ஒளியில் உள்ள ரேடியேஷனும் ஆக்சிஜனும் ஒன்று சேர்ந்து ஓசோன் லேயர் உருவாச்சு. சுமார் 100 மில்லியன் ஆண்டுகள் உருவானது தான் நம்ம ஓசோன் லேயர். சுமார் 370 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் டிக்டாலிக் அப்படின்ற ஒரு வகை மீன் வந்து அதோட ஃபின்ஸை உபயோகப்படுத்தி தரையிலும் நகர்ந்தது. வருங்காலத்தில் இதுவே தான் ரெப்டைல்ஸாக மாறி, அதாவது ஊர்வனவாக மாறி, தண்ணீரை விட அதிகப்படியான நேரத்தை தரையில் கழித்தது. இதிலிருந்து தான் டைனோசர்கள், பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் உருவானது. இதே காலகட்டத்தில் தான் தரையிலும் செடி கொடிகள் மற்றும் மரங்கள் உருவாகின. இவை அனைத்துமே மேலும் அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியேற்றியது. இவ்வாறு உலகில் உயிர் பரிமாண வளர்ச்சி அடைந்து கொண்டு இருந்த சமயத்தில் மீண்டும் எரிமலை வெடித்தது. ஆனால் இந்த முறை மிக பிரம்மாண்டமாக வெடித்தது. இதை தான் சைபீரியன் எரப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எரிமலைகள் கார்பன் டை ஆக்சைடோடு சேர்த்து சல்ஃபர் டை ஆக்சைடையும் வெளியேற்றியது. இந்த சமயத்தில் மழை பெய்யும் போது இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து நீரோட சேர்ந்து சல்ஃபூரிக் ஆசிடாக மாறியது. சல்ஃபூரிக் ஆசிட் என்ன பண்ணுன்னு நமக்கே தெரியும். இந்த பூமியில் வாழ்ந்த 95% உயிரினங்கள் மற்றும் செடி கொடிகள் அழிந்து விட்டன. இதன் காரணமாக நமது கடலும் பிங்க் நிறமாக மாறியது. இதனால் நம்ம கடலில் இருக்க பெரும்பான்மையான உயிரினங்கள் மற்றும் செடி கொடிகள் இறந்து போயின. தற்பொழுது பூமியோட வெப்பநிலை 105 டிகிரி செல்சியஸ் இருந்தது. இவை அனைத்தும் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நடந்தேறியது. அடுத்த 50 மில்லியன் ஆண்டுகளாக மரம் செடி கொடிகள் எல்லாம் சிறிது சிறிதாக உருவாகின. இந்த சைபீரியன் எரப்ஷனில் எஞ்சிய சில உயிரினங்கள் எல்லாம் எவால்யூஷன் அடைந்து டைனோசராக மாறியது. இந்த டைனோசர் தான் உலகை நீண்ட நாட்கள் ஆண்டது. சுமார் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெரிய விண்கல் வந்து நமது பூமி மீது மோதிருக்கு. இந்த விண்கலோட சைஸை பார்த்தீங்கன்னா சுமார் 35,000 அடி இருந்தது. மேலும் இது 40,000 மைல் வேகத்தில் பூமி மீது விழுந்திருக்கு. இதன் காரணமாக உலகில் உள்ள பெரும்பான்மையான உயிரினங்கள், டைனோசர்கள் மற்றும் செடி கொடிகள் எல்லாம் இறந்தன. இதில் எஞ்சியதோ சிறு சிறு பாலூட்டிகள் தான். இந்த சிறு சிறு பாலூட்டிகள் 47 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் டொமினிஸ் மெசலே அப்படின்ற ஒரு உயிரினமாக மாறுச்சு. இதிலிருந்து தான் குரங்கு, மனித குரங்கு மற்றும் மனிதன் உருவானான். சுமார் 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பல பருவநிலை மாற்றங்களினால் மனித குரங்கு வந்து 4 காலிலிருந்து 2 காலில் நடக்க ஆரம்பிச்சது. சுமார் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஹோமோ எர்குட்டஸ், 70,000 ஆண்டுகளுக்கு முன் ஹோமோ சேப்பியான், இதுதான் நாம். இவ்வாறு தான் நமது பூமி மற்றும் மனித இனம் உருவாகிற்று. ஆனால் சில அறிஞர்கள் வந்து டார்வின் தியரி வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்கிலிருந்து மனிதன் பிறக்கவில்லை, உண்மையாலும் மனிதன் குரங்கிலிருந்தான் பிறந்தானா அப்படின்றத நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம். மீண்டும் நாம் இன்னொரு நாள் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.